திருப்பாவை நாள் எட்டு பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தன காண் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை, கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய, பாவா எழுந்தீராய் பாடி பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மலரை மாட்டிய தேவாதி தேவனை, சென்று நாம் சேவித்தால் ஆ என்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். விளக்கம்: மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே அழகு சிலையே, கிழக்கு வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன. எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள். அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என்று அவசரப்படுத்துகிறார்கள். ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கின்றோம். கேசி எனும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் அப்படின்ற உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும், தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான். பெண்ணே உடனே கிளம்பு அப்படின்னு தன்னுடைய தோழியை கூப்பிடுறா. விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்ய தேசமான சின்ன காஞ்சிபுரம் அத்திகிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கிற வரதராஜ பெருமாளை எண்ணி இந்த பாடலை ஆண்டாள் பாடுகிறாள் அப்படிங்கிறது வரலாறு. தேவாதி தேவன் அப்படின்னு இங்கே இருக்கிற பெருமாளை தான் சொல்லுவாங்க. கண்ணனோட வீர செயல்களை இந்த பாடலில் ஆண்டாள் குறிப்பிட்றா. பெண்கள் வந்து தைரியசாலிகளையே விரும்புவார்கள் அப்படிங்கிறதான் இந்த பாடலோட உட்கருத்து.